கிருபையே மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் திருவள்ள வார்த்தை நிகழ்ச்சிக்கு அன்புடன் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளின் செய்தியை கேட்க நீங்கள் அனைவரும் ஆயத்தமாயிருப்பீர்கள் என்று நான் கிறிஸ்துவுக்குள்ளாக விசுவாசிக்கிறேன். செய்தியை கேட்க ஆயத்தமாகவும் இந்த நாளின் நம்முடைய செய்தியாளர் கிருபையுள்ள வார்த்தை பத்திரிகையின் இணை ஆசிரியரும் அரசரடி சபையின் போதகருமான சகோதரர் கிங்ஸ்லி ராஜா அவர்கள். பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசுவின் இணை நாமத்தில் உங்கள் அனைவரையும் இந்த கிருபையுள்ள வார்த்தை நிகழ்ச்சிக்கு வாழ்த்தி வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். கடந்த செய்தியின் தொடர்ச்சியாக இந்த நாளிலே நாம் தியானிக்கிற விஷயம் தலைப்பு என்ன அப்படின்னா, சபையானது, கிறிஸ்துவனுடைய சபையானது ஏன் ஸ்தாபிக்கப்பட்டது? கடந்த வாரத்தில் நாம் தியானித்தது, மனிதன் பாவத்தில் இருந்தான், பாவத்திலிருந்து அவன் ரட்சிக்கப்பட வேண்டும், அவன் பரிசுத்தமாக வேண்டும், அப்பொழுதுதான் பரம ராஜ்யத்தில் பரலோகத்துக்கு போக முடியும். அதற்கு தனக்குத்தானே அவனால் வழியை உண்டு பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில தான் சபையானது ஸ்தாபிக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு பாவ மன்னிப்பு பெற்றவர்கள் சபையாக தேவ குடும்பமாக இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம். எபேசியர் 3 9 11 வசனத்தை ஆதாரமாக கொண்டு இந்த செய்தியை நாம் தியானித்து வருகிறோம். சபை மூலமாக தேவனுடைய அனந்த ஞானமானது வெளிப்பட்டது. அது ஒரு இந்த ஐக்கியம் வந்து தேவனுடைய மனதிலிருந்து ஒரு ரகசியம், வெகு நாட்களாக இருந்த ரகசியம், அது சபையின் மூலமாக வெளிப்பட்டதுன்றத நம்ம தியானித்தோம். அதன் தொடர்ச்சியாக இந்த நாளிலும் கூட மனிதன் தனக்குத்தானே பாவத்திலிருந்து வெளிவர முடியாத சூழ்நிலையில் இருந்தனால தேவனுடைய உதவி இயேசு கிறிஸ்து மூலமாக அவருடைய இரத்தத்தின் மூலமாக தேவைப்பட்டதுன்றதை பார்த்தோம் இல்லையா. இன்னொன்று, அவனுக்கு என்ன தேவைன்றதை மனிதனால சரியா கணிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. இதுதான் தேவை, இதனால தான் ரட்சிப்பு அவனுக்கு கிடைக்கும், இப்படித்தான் அவன் ஆத்மாவை பாதுகாத்துக் கொள்ள முடியுன்றத மனுஷனால டிசைன் பண்ணவே முடியாது, படைத்த தேவனால மட்டும்தான் முடியும். அதனால தான் அவர் சபை என்னும் ஒரு உன்னதமான ஐக்கியத்தை, ஒரு குடும்ப உறவை, ஆவிக்குரிய குடும்ப உறவை நம்ம எல்லாருக்கும் வைத்திருக்கிறார் என்பதை நாம் மறந்து போக கூடாது. அதனாலதான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும், தேவனுடைய ராஜ்யம்னா சபை, அவருடைய நீதினா வசனம், ரெண்டையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும்ன்றது தேவனுடைய வாக்குத்தத்தம் திட்டமாக இருக்கிறது. இந்த நாளில் நம் சபையை பற்றி பார்க்கும் பொழுது அதனுடைய அவசியம் என்ன, ஏன் ஸ்தாபிக்கப்பட்டது அப்படின்னு பார்க்கும் பொழுது, மனுஷ ஞானத்தை முறியடிக்கணும்னா சபையின் மூலமாக ஆவிக்குரிய காரியங்களை இந்த ரட்சிக்கப்பட்டவங்க கத்துக்கிட்டு மனுஷ ஞானத்தை முறியடிக்கக்கூடிய வல்லமை தேவனிடத்திலிருந்து தான் இருக்குது. அதை நாம சரியாக புரிந்து கொள்ளணும். 1 Corinthians 1:18-19 வாசிக்கலாம். சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனா இருக்கிறது. அந்தபடி ஞானிகளுடைய ஞானத்தை நான் அழித்து புத்திசாலிகளுடைய புத்தியை அவமாக்குவேன் என்று எழுதியிருக்கிறது. பாவத்துல இருக்கிற மனுஷனுக்கு அவனை காப்பாத்துறேண்டா பேர் வழின்னு இந்த உலகம் தன்னுடைய ஞானத்தை பயன்படுத்துற விதம் பார்த்தீங்கன்னா கோமாளித்தனமாக இருக்கும். படைத்த இந்த மனுஷன் டிசைன் பண்ணி அழகாக படைத்து இவ்வளவு அருமையான ஒரு வாழ்வை கொடுத்த தேவன்கிட்ட என்ன செய்யணும்னு கேட்காம மனுஷன் தான் தான் புத்திசாலின்னு சொல்லிட்டு விதவிதமான யோசனைகளால முன் வருகிறான். சபையவும் போலியான சபைகளை உருவாக்கி அதன் மூலமா ரட்சிப்பு இருக்கின்ற மாதிரிலாம் அடையாளம் காட்டுறான். வசனத்தைக்கு மீறி மிஞ்சி வசனத்தில் இல்லாதவைகளை செய்து இதன் மூலமாக என்ன உண்டு, மனுஷனுக்கு பாவ மன்னிப்பு உண்டு, பரலோகம் உண்டுன்றதெல்லாம் சொல்றான். ஸோ இதெல்லாம் முறியடிக்கிற ஞானம், அந்த ஞானம் தேவனிடத்துல தான் இருக்கிறது. ஆனா அந்த ஞானமுடைய தேவனையும் தேவனுடைய வார்த்தையும் இந்த உலகம் என்ன செய்யுதுன்னா பைத்தியக்காரர்களை போல பார்க்கிறது. இதைதான் அந்த வசனத்திலிருந்து நாம பார்க்கிறோம். நீ வந்து எதனால வெட்டுப்பா, அந்த ரத்தத்தை கொண்டு போய் தெளிப்பா, பாவம் போயிடும் அப்படின்றான். இல்லை ஏதோ ஒரு ஒன்று போ, ஒரு கொடியை போட்டு தாண்டுப்பா, உன் பாவம்லாம் போயிடும்ன்றான். இல்லை நீ அழுது மட்டும் ஜோம் பண்ணுப்பா, உன் பாவம் போயிடும் அப்படின்றான். ஸோ இந்த உலகத்தினுடைய ஞானம் வித்தியாசமாக இருக்கிறது இந்த பாவ மன்னிப்பை பெறுவதற்கு அவன் சொல்கிற ஆலோசனைகள். ஆனால் பைபிள் ஒரே ஒரு விஷயத்தை தான் சொல்லுகிறது,
விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். சில பேர் ஞானஸ்தானத்தை வலியுறுத்துறது கிடையாது, ஏன்னா அது மக்கள் ரொம்ப அதை யோசிக்கிறாங்கன்னொன்னே எதை எவ்வளவு சிம்பிளா அவங்களை ரட்சிப்ப அடையாளம் காட்ட முடியும்னு இவனா திட்டம் போட்டு, அதான் உலகத்து ஞானம். ஆளை கவர்றதுக்கும் தன்னிடத்துல கூட்டத்தை சேர்ப்பதற்கும் தேவ போதனைய எப்படியும் மாத்திக்கிட்டு என்ன செய்யலாம், அதை நீர்த்து போக செய்து மனுஷனை பிடிச்சு இழுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது எப்படி தேவன் ஏற்றுக்கொள்வார்? தேவன் தன்னுடைய சத்தியத்தை வெளிப்படுத்திட்டாரு, அந்த சத்தியத்தின்படி நடந்தால்தான் மனுஷனுக்கு பாவத்திலிருந்து மன்னிப்புன்னு சொல்லி இருக்கிறாரு. ஸோ எக்ஸாக்டா நூல் விலகாம நாம் அதை செய்து முடிக்க வேண்டும். ஸோ இதான் உலக ஞானத்தை முறியடிக்கிறதுக்கு சபை என்னும் ஒரு உன்னதமான ஒரு திட்டத்தை தேவன் வச்சு அவருடைய ஞானத்தை அதன் மூலமாக என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கார். இன்னைக்கு எத்தனையோ போதனைகள் இதெல்லாம் எதிர்த்து போரிடுகிற முறியடிக்கிற ஒரு வல்லமை இருக்குது அப்படின்னா அது வேத புஸ்தகத்துல மட்டும்தான் இருக்குது. அந்த வேத புஸ்தகத்தை முழுசா நம்புற ஒரே ஒரு உண்மையான கூட்டம் கிறிஸ்துவனுடைய சபையாக இருக்கிறது. அப்ப எதுக்கு சபை தேவை, ஏன் ஸ்தாபிக்கப்பட்டது? மனுஷ ஞானத்தை, மனுஷ தந்திரங்களை, மனுஷனுடைய மாய்மாலமான விஷயங்களை, கூட்டம் சேர்க்கிறது, ஆள் சேர்க்கிறது, மனுஷனை மதிமயக்கி அவனை நரகத்தின் பாதையில் இழுத்து செல்ற இந்த மாதிரியான ஞானமான மனுஷ ஞானமான விஷயங்களை முறியடிப்பதற்காகத்தான் சபை என்பது ஸ்தாபிக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்ட கூட்டமாக அது இருக்கிறது. அவர்கள் சத்தியத்தை மட்டும் நேசிக்கிறதுனால தேவ ஞானத்தை அவர்கள் பயன்படுத்தி சபையை வழிநடத்த அல்லது சபையிலே அவர்கள் இருக்கிறவர்களாக இருக்கிறனால இந்த மனுஷ ஞானத்தை முறியடிக்க சபையானது ஸ்தாபிக்கப்பட்டதாக இருக்கிறது. யோவானுடைய புஸ்தகம் 16:13 இப்படி சொல்லுது, சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். பிரியமானவர்கள், ரொம்ப தெளிவான வசனம் பாத்தீங்களா? இன்றைக்கு உலக ஞானம் வித்தியாசமா சொல்லுது. ஒரு சபையினுடைய கோட்பாடு இன்னொரு சபையோட ஒத்து போகல, ஒரு மனுஷனுடைய திட்டம் இன்னொரு மனுஷனோட ஒத்து போகல, வித்தியாச வித்தியாசமாக இருக்குது. இதுக்கு என்ன சொல்யூஷன், என்ன தீர்வு? ஒன்றே ஒன்று தான். இயேசு கிறிஸ்துவ இங்க சொல்லியிருக்காரு, சத்திய ஆவியாகிய அவர் வரும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை வழி நடத்துவார். அப்ப பரிசுத்த ஆவியானவராலே கொடுக்கப்பட்ட இந்த வேத வசனம் சொல்லுகிற ஒரு சத்தியம் தானே இருக்குது. ஒரு பைபிள் தான் எல்லாரும் பயன்படுத்துறோம். அந்த ஒரே உண்மையான சத்தியத்தின்படி எல்லாரும் நடக்கணாம தீர்மானமா நம்முடைய மனதை வைத்துக் கொண்டோம் என்றால்தான் இந்த மாதிரியான உலக ஞானத்தை முறியடிக்க முடியும். எல்லாருமே பைபிளை கையில வச்சுக்கிட்டு பேசுவாங்க, பட் பைபிள்ல உள்ளதுல இருந்து பேசுறாங்களான்னு நாம கவனிக்கணும். ஏன் அப்படின்னா, இதற்குத்தான் தேவன் சபை என்னும் ஒரு உன்னதமான ஒரு ஐக்கியத்தை உண்டு பண்ணியிருக்கிறார் கிறிஸ்துவின் மூலமாக. அதனால்தான் அது கிறிஸ்துவனுடைய சபையாக இருக்கிறது. அந்த கிறிஸ்துவனுடைய சபையார் என்ன செய்வாங்க, என்ன செய்யணும் அப்படின்னா, பைபிள்ல இருக்கிற ஒண்ணு கூட மாத்தாம அப்படியே அதற்காக அவங்க எந்த விலையை கொடுக்கும் ஆயத்தமா இருப்பாங்க. மக்களுடைய செல்வாக்கு அவங்களுக்கு இல்லைனாலும் பரவாயில்ல, பைபிள்ல இருக்கிறது அப்படியே செய்து முடிப்பாங்க. அதுக்குத்தான் தேவன் சபையை வைத்திருக்கிறார். சத்தியத்தை மட்டும் சொல்லுகிறார், எந்த விதமான இன்ஃப்ளூயன்ஸும் இல்லாம சத்தியத்தை மட்டும் சொல்லுகிற ஒரு கூட்டமாக சபை இருக்கிறது. ஏன்னா இதுதான் உலக ஞானத்தை முறியடிக்கும். அதனால்தான் கிறிஸ்துவனுடைய சபையார் சொல்லுகிற விஷயம், வி ஸ்பீக் வேர் த பைபிள் ஸ்பீக்ஸ், வி ஆர் சைலண்ட் வேர் த பைபிள் இஸ் சைலண்ட்னு சொல்லுவாங்க. வேதம் எங்க பேசுதோ அங்கதான் நாங்க பேசுவோம், வேதம் பேசாத இடத்துல நாங்க பேச மாட்டோம். அப்படின்னா என்ன அர்த்தம், பைபிள் சொல்லாததை என்ன விலை கொடுத்தாலும் செய்யக்கூடாது, பைபிள் சொன்னதை எந்த விலை கொடுத்தாயினும் செய்து முடிக்க வேண்டும். அப்பதான் தேவன் கொடுத்த ஒரே சத்தியத்தை காப்பாத்தி நாம பரலோகத்துக்கு எல்லாம் போக முடியும். சோ சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்று இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். பிரியமானவர்களே, இறுதியாக நீங்க பாத்தீங்கன்னா ஏன் சபை முக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனுஷனுடைய ஆத்மாவை காப்பாற்றுவதற்கு சபைதான் ஒரே தீர்வு. சபைக்குள்ளதான் ரட்சிப்பு இருக்கிறது, கிறிஸ்துவுக்குள்ள ரட்சிப்பு. அந்த கிறிஸ்துவுக்குள்ள ரட்சிப்பு என்பதனுடைய அர்த்தம், கிறிஸ்து சரீரமாகிய சபைக்கு தலையாக இருக்கிறார், அந்த சரீரத்துக்குள்ளதான் ரட்சிப்பு இருக்கிறது என்று வேத வசனம் சொல்லுகிறது. வசனங்களை பார்க்கலாம், பாருங்க, எபேசியர் 5:23. கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையா இருக்கிறான், அவரே சரீரத்திற்கும் இரட்சகராய் இருக்கிறார். பாத்தீங்களா, கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறார், சரீரத்துக்கு தலையா இருக்கிறார். சபை என்பது ஒரு சரீரம் மாதிரி வசனம் அடையாளப்படுத்துகிறது. சபை என்பது ஒரு சரீரம், இதுல நாமெல்லாம் அங்கத்தினர் இல்லையா, சபையில இருக்கிறோம் இல்லையா. ரட்சிக்கப்பட்டவங்க, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டவங்க, ஞானஸ்தானம் பெற்றவங்க அங்கத்தினர்கள். அப்ப அந்த சபை என்பது ஒரு சரீரம், ஒரு உடம்புக்கு சமம்.
வசனம் சொல்லுகிறது. அதுல ஒவ்வொரு அவயவம் இருக்கு இல்லையா, கண்ணு காது மூக்கு கை விரல், ஒவ்வொரு அவயவமாக அதுல இருக்க அங்கத்தினர்கள் நாம் எல்லாருமே இருக்கிறோம். இந்த எல்லா அங்கத்தினர்களுக்கும் தலை என்பது ஒன்றே ஒன்றுதான், அது இயேசு கிறிஸ்து. அப்ப இயேசு கிறிஸ்து என்னும் தலையிட்டிருந்து வர இன்ஸ்ட்ரக்ஷன் தான், அந்த தலை என்ன சொல்லுதோ அதை மட்டும்தான் இந்த சரீரம் கேட்க முடியும். அதனால்தான் வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்து சபையாகிய சரீரத்துக்கு தலையா இருக்கிறாரு, நாம் எல்லாம் அதுக்குள்ள அங்கமாக இருக்கிறோம். அப்ப இந்த ரட்சிப்பை கிறிஸ்துவுக்குள்ளாக சபைக்குள்ளாகத்தான் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அதனாலதான் சபையானது அவசியமாக இருக்கிறது. எதற்கு? ஆத்மா ரட்சிக்கப்பட, மனுஷனுடைய ஆத்மா ரட்சிக்கப்பட சபையானது அவசியம். ஏன்னா அந்த சபைக்குள்ளாகத்தான் ரட்சிப்பை வச்சிருக்கிறாரு. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே அந்த ரட்சிப்பு நமக்கு அது சாத்தியமாக இருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. கொலேசியர் 1:18 இன்னும் தெளிவான விளக்கத்தை கொடுக்குது பாருங்க. அவரே சபையாகிய சரீரத்திற்கு தலையானவர், எல்லாவற்றிலும் முதல்வராய் இருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேருமானவர். மனுஷனுடைய ஆத்மாவை ரட்சிக்கிறதற்கு இந்த சபையாகிய சரீரத்திற்கு தலையா இருக்கிற இயேசு கிறிஸ்து ரத்தத்தை சிந்தினாரு. தன்னுடைய ரத்தத்தினாலே மனுஷனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இப்படியாக அவர் தேவனுடைய நோக்கத்தை, பூமிக்கு எதுக்கு அனுப்பினாரோ தேவன் அவரை, அந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிறார். அதற்கு பின்னாடி ரட்சிக்கப்பட்டவங்களை அப்படியே அம்போன்னு ரோட்ல விட்டுட்டு போகல, அனாதைகளை விட்டுறல இயேசு கிறிஸ்துவோ தேவனோ. அதுக்கான திட்டம் தான் இந்த சபை. அப்ப இது ஏதோ ஒரு அடைக்கலப்பட்டனம் மாதிரி போய் ஒன்னு சேர்ந்து இருக்கிற இடம் மட்டுமல்ல, அந்த சபைக்குள்ளதான் ரட்சிப்பு இருக்கு. ஏன்னா அந்த சபை என்பது கிறிஸ்து தனியா, சபை தனியா இல்ல. அதனாலதான் வசனத்துல இந்த ரெண்டு வசனத்திலுமே பேசுற அஞ்சுலையும் சரி கொலேசர் ஒன்றுலையும் பார்க்கிறோம், சபை என்னும் சரீரத்துக்கு தலையே கிறிஸ்து தான். அந்த தலையின் மூலமாகத்தான் ரட்சிப்பு என்று வேதவசனம் சொல்லுகிறது இல்லையா. இயேசுவின் மூலமா தானே ரட்சிப்பு. அப்ப அந்த இயேசுவே என்னும் தலைக்கு கீழே இருக்கிற சரீரம் சபை. அப்ப சரீரமாகிய சபை ரட்சிப்புக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்கிறது. கிறிஸ்து நம்மை ரட்சிக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. 2 தீமோத்தேயு 2:10. ஆகையால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கிறிஸ்து இயேசுவினால் உண்டான ரட்சிப்பை நித்திய மகிமையோட பெற்றுக்கொள்ளும்படி சகலத்தையும் அவர்கள் நிமித்தமாக சகிக்கிறேன். கிறிஸ்து இயேசுவினால் உண்டான ரட்சிப்பு, மனிதனுடைய ஆத்மாவை ரட்சிக்க சபைக்கு மிகப்பெரிய பொறுப்பும் பங்கும் இருக்கிறது. ரட்சிக்கப்பட்டவங்க இருக்காங்கல்ல, அவங்க என்ன செஞ்சாங்க? நீங்க பைபிள்ல முழுக்க எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் புஸ்தகத்துல கூட 8 அதிகாரத்துல உபத்திரவத்தின் மத்தியிலும் கூட சிதறி போனாங்களாம், அடிச்சு துரத்தப்படுறாங்க, ஏன் கிறிஸ்தவங்களா இருக்கிறீங்கன்னு அப்ப கூட சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தாங்களாம். இப்ப சபையானது ரட்சிப்புக்கு காரணமா இருக்குது, அடுத்த மனுஷனுடைய ரட்சிப்புக்கு காரணமா இருக்குது. சபையினுடைய தலையா இருக்கிற இயேசு கிறிஸ்து தான் ரட்சகராக இருக்கிறார். ஸோ ரட்சிப்புக்கு, மனித ஆத்மாவின் ரட்சிப்புக்கு சபை மிக மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது. ஒரு சில விஷயங்களை நாம தொடர்ச்சியாக தியானித்தோம். ஏன் சபையானது, கிறிஸ்துவனுடைய சபையானது ஸ்தாபிக்கப்பட்டது என்பதை குறித்து பார்த்தோம். எளிமையா நாம மனதில் வச்சுக்கணும்னா, மனுஷன் பாவத்தில் விழுந்துட்டான், அந்த பாவத்திலிருந்து அவன் மீட்கப்படணும்னா ஆண்டவருடைய ரத்தம் தேவைப்பட்டது. இயேசு கிறிஸ்துவை பூமிக்கு தேவன் அனுப்பினார், அவர் மூலமாக நாம் இந்த ரட்சிப்பை பெற்றிருக்கிறோம். ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் அவர்கள் தேவ குடும்பமாக, தேவ திட்டத்தை நிறைவேற்றும்படியாக, தேவ கட்டளையின்படி நடக்கும்படியாக இருக்கிற ஒரு கூட்டமாக தேவன் அவர்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அதற்கு பேர் தான் கிறிஸ்துவனுடைய சபை. அந்த சபைக்குள்ள எத்தனை லட்சம் பேர், எத்தனை கோடி பேர் ரட்சிக்கப்பட்டால் அதில் சேர்க்கப்படுறாங்க. வசனத்தின்படி ரட்சிக்கப்படணுன்றது முக்கியம். வசனம் சொல்லுகிற பேட்டர்ன் படி ரட்சிக்கப்படணுன்றது முக்கியம். இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தினால் அப்பொழுதுதான் கழுவப்படுகிறார்கள். இந்த குடும்பத்தை தான் பிதாவானவர் திருப்பி இயேசு கிறிஸ்துவ அனுப்பி இயேசு கிறிஸ்து நியாயத்திற்கு வரும் பொழுது இந்த சபை என்னும் குடும்பத்தை தான் அவர் கூட்டிட்டு போக போறார். இதுல நிலைச்சிருக்கிறவங்கள தான் அவர் கூட்டிட்டு போக போறாரு. நியாயத்தீர்ப்புல இவங்க தான் பாஸ் ஆக போறாங்க. அதை நாம மறந்து விடக்கூடாது. தேவன் தாமே இந்த கிருபையை நமக்கும் நம் குடும்பத்துக்கும் தந்தருள்வாராக. சபையை பற்றி இன்னும் அதிகமாய் தெரிந்து கொள்வோம். சபையிலே நிலைத்திருப்போம். சபையிலே அங்கமாகவில்லை என்றால் எப்படி அங்கமாவது என்பதை குறித்து எங்களிடத்திலே நீங்கள் தெரிந்து கொள்ளும்படி அன்போடு கூட உங்களை அழைக்கின்றோம். ஆண்டவர் இயேசு உங்களை ஆசீர்வதித்து காத்து வழி நடத்துவாராக. ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவையும் துதிக்கிறோம். இந்த நாளுக்காக நன்றி. சபையினுடைய நோக்கத்தை பற்றி உம்முடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாக தெரிய வந்தது என்பதும், அந்த ஐக்கியம் உம்முடைய சித்தத்தில் இருந்த ரகசியமாக இருக்கிறது என்பதையும் நாங்கள் அறிந்து கொண்டோம். நீ சபையை எவ்வளவு நேசித்திருக்கிறீர் என்பதை உடைய குமாரனுடைய இரத்தத்தினாலே அதை எங்களுக்கு பெற்றுத்தந்ததன் மூலம் நாங்கள் தெரிந்து கொள்கிறோம். தோப்பனே, அந்த சபையிலே நிலைத்திருக்கவும் அதில் அங்கமில்லாமல் இருப்போமானால் அதில் அங்கமாகவும் எங்களுக்கு நீர் கிருபை செய்யும்படியாக ஆட்சேபிக்கிறோம். வசனத்தை தொடர்ந்து தியானிக்கிற கிருபையை தாரும். நிகழ்ச்சியை பார்த்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஆண்டவர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே,
ஆமென். பிரியமானவர்களே, செய்தியை கேட்ட ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசிர்வதித்து காத்து வழிநடத்துவாராக. இந்த நாளின் செய்தியிலிருந்து உங்களுக்கான கேள்வி, கொலோசையர் 1:18 சபையாகிய சரீரத்தின் தலையாக இருப்பவர் யார்? மீண்டும் ஒருமுறை கேள்வியை கவனிங்க. கொலோசையர் 1:18 சபையாகிய சரீரத்தின் தலையாக இருப்பவர் யார்? இதற்கான பதிலை எங்களுக்கு தொலைபேசி வாயிலாகவோ அல்லது தபால் மூலமாகவோ எங்களுக்கு தெரியப்படுத்தவும். தேவன் தாமே உங்களை ஆசிர்வதித்து காத்து வழிநடத்துவாராக. அன்பு நேயர்களே, நீங்கள் மதுரையில் இருப்பவர்களானால் எங்களுடன் சபையில் சேர்ந்து ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். எங்களுடைய சபை ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை 9:30 மாலை 6:30 மற்றும் வேத ஆராய்ச்சி புதன் மாலை 6:30 நடைபெறுகிறது. நடைபெறும் இடம் ஏஜிபி ஹால், 45C-1 காரனேஷன் தெரு, அரசரடி, மதுரை 16. சபையில் கலந்து கொண்டு இறையாசி பெற்றுக்கொள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். தொடர்புக்கு 9244214421 மற்றும் 9244314431. கிருபையுள்ள வார்த்தை, தபால் பெட்டி எண் 15, அரசரடி, மதுரை 625-0106.